Welcome to GK's Home Solution. In this video, MS Paint la indha mari or mechanical drawing. Indha mari mechanical drawing AutoCAD la dhaan normally idu pannuvaanga. Indha drawing nama eppadi paint brush MS Paint la pannalam abdingiradha nama paakalam. இது ரொம்ப எம்எஸ் பெயிண்ட் எல்லா கம்ப்யூட்டர்லையும் இருக்கவங்களுக்கே தெரியும். ஈஸியாக இந்த எம்எஸ் பெயிண்ட்லேயே இந்த ட்ராயிங்கை பண்ண முடியும். எக்ஸாக்ட் டைமென்ஷனில் பண்ண முடியாது, ஆனால் நம்ம இதே மாதிரி வியூ வந்து நம்ம அதில் கொண்டு வர முடியும். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் இந்த ட்ராயிங்கை பார்க்கல என்ன தெரியுதுன்னா, நிறைய சிமெட்ரிக்கல் போர்ஷன் தெரியுது. இந்த ட்ராயிங் எடுத்திங்கன்னா ஹரிசாண்டல் ஆஃப் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃபும் பாட்டம் ஆஃபும் சிமெட்ரிக்கலாக இருக்குது, அல்லது வெர்டிகலாக டிவைட் பண்ணாலும் சிமெட்ரிக்கலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ரண்ட் வியூ எடுத்தாலுமே ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டால் மேலேயும் கீழேயும் சிமெட்ரிக்கலாக இருக்குது. அப்போ நம்ம ஒரு சைடு மட்டும் வரைஞ்சால் போதும், இன்னொரு சைடை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி ஃப்ளிப் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மெத்தடு தான் பண்ண போகிறேன். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த சர்க்கிள் வரைகிறது இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வரையணும், ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற சர்க்கிள் வந்து இந்த மாதிரி நம்ம எண்டிலிருந்து தான் போட முடியும். அது உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் எண்டிலிருந்து தான் எடுக்க முடியும், சென்ட்ரலிருந்து நம்ம சர்க்கிள் உருவாக்க முடியாது. ஸோ அப்போ அதுக்கு என்ன செய்கிறோங்கிறத பாருங்கள். இதில் நான் இன்னொரு இது என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ்னு நிறைய லைன்ஸ் நம்ம நடுவில் போடுவோம், பின்னாடி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் பூரா நம்ம எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை ஒரு லைட்டு கலர்ஸில் எடுத்துக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், லைட் கலர்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்து ஃபஸ்ட்டு சென்டர், இந்த சென்டரை வந்து முதல்ல மார்க் பண்ணுறேன். புரியுதுங்களா? இப்போ இது ரொம்ப திக்காக இருக்குது லைனு, நான் வந்து ஒரு தின் லைன் எடுத்துக்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இங்கே இந்த சர்க்கிளை நம்ம வரைய போகிறோம். இந்த போர்ஷனில் நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் வியூ வரைய போகிறோம். ஸோ இப்போ சர்க்கிள் வரைகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 45 டிகிரியில் ஒரு லைன் வேணும். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி 45 டிகிரி அல்லது வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைன் பண்ணால் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு பண்ணுங்கள், அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இந்த லைன்லேருந்து தான் நீங்கள் வந்து இந்த சர்க்கிளை ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சின்ன சர்க்கிள் செலக்ட் பண்ணுறோம். சின்ன சர்க்கிள் இங்கேருந்து எடுத்துக்கிறோம், இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அந்த லைனில் கரெக்டாக சென்டர் இருக்கிற மாதிரி வச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து கருப்பு பிளாக் மாற்றிங்க, ஒரு சைஸ் பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த பாயிண்டில் நம்ம என்ன செய்கிறோம், இதை டைமென்ஷன் வச்சு செய்ய முடியும், ஆனால் நம்ம வந்து டைமென்ஷன் வச்சு செய்யலை, அப்ராக்சிமேட்டாக செய்கிறோம். அப்ராக்சிமேட்டாகவே அது கரெக்டாக வரும். பார்த்தீங்களா? இது நாலு பக்கமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் சென்டரில் பண்ணி விட்டுருங்க. புரியுதுங்களா? இப்போ அடுத்த சர்க்கிள் அதை விட கொஞ்சம் தள்ளி வேணும், அப்போ தள்ளி எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லா பக்கமும் ஒரே கேப் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்ததை இங்கே இந்த மாதிரி எடுங்க. நெக்ஸ்ட்டு பெரிய சர்க்கிள் இங்கே கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கணும், ஆனால் அந்த லைன்லேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஷிஃப்ட் பிடிச்சே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சென்டர் கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள். அதுக்கப்புறம் சாரி, இது கூட கொஞ்சம் பெருசு தான். ஓகே, பெரிய படமாகவே நம்ம போடலாம். நல்லா இங்கேருந்து எடுத்துங்க. ஓகேங்களா? இது கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த சர்க்கிள் நம்ம வரைய போகிறோம். இந்த சர்க்கிள் வரைகிறதுக்கு இங்கேருந்து ஒரு 45 டிகிரியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் 45 டிகிரியில் போட்டிருக்கேன். இது வந்து இது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் தான் வேணும். ஸோ நம்ம இந்த பக்கம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ரொம்ப மேலே போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லேருந்து நமக்கு ஒரு சர்க்கிள் வரையணும். பிளாக் எடுத்துக்கலாம், திக்னஸ் எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லேருந்து ஒரு சின்ன சர்க்கிள். புரியுதுங்களா? பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு. திருப்பி இதே கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லேருந்து இன்னொரு சர்க்கிள் கொஞ்சம் தள்ளி எடுத்துங்க. உங்களால் கரெக்டாக அதில் எடுக்க முடியலன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். வேணால் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சு எடுத்துங்க. தெரியுதுங்களா?
ஓகே, இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி பாருங்கள். ஓகே, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பிக்சரை இங்கே கொண்டு வரணும். இங்கே நமக்கு வந்து 45 டிகிரினா ஈஸியாக வந்துடும், 30 டிகிரி நம்ம இதில் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கேருந்து சாரி இதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக இதை இங்கே கொண்டு வந்து 30 டிகிரியில் நம்ம வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? இதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டில் எடுத்துக்கங்க, உங்களுக்கு கொஞ்சம் அந்த லைன் கட் ஆகாது. இந்த மாதிரி அதே கேப்பில், அங்கே எவ்வளோ கேப் இருக்கோ அதே கேப்பில் இந்த மாதிரி வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு குவார்ட்டர் தான் நம்ம வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இன்னொரு குவார்ட்டர் நம்ம பண்ணலை. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதில் இந்த பக்கம் ஒரு டாட்டட் லைன் ஒன்று இருக்குது, அந்த டாட்டட் லைனை கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அதை வந்து நான் வேறு கலர்ஸில் போட்டுக்கிறேன், வேண்டாம் அந்த கலர் வேண்டாம், நம்ம அப்புறமாட்டி பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. பிளாக் தான் எடுத்திருக்கோம். எங்கே வரணுன்னா இந்த பாயிண்ட்டில் வரணும். அப்போ இங்கேருந்து எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இங்கே மாதிரி நம்ம வச்சிட்டோம். ஓகே, இப்போது இது வந்து டாட்டட் லைனு, அதனால் நான் என்ன பண்ணுறேன், எரேசர் எடுத்துக்கிறேன். எரேசர் எடுத்துகிட்டு இந்த லைனை வந்து பிரேக் பண்ணிடுறேன். புரியுங்களா? ஓ, இந்த பக்கம் வேண்டாம், ஒரு குவார்ட்டர் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஒரு குவார்ட்டரை வச்சு நாம் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த குவார்ட்டரை மட்டும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் காப்பி கண்ட்ரோல் வி. அதே சமயத்தில் இந்த டிரான்ஸ்பரண்ட்டை எடுத்துருங்க. இப்போ இதை வந்து ரொட்டேட்டில் ஃப்ளிப் ஹரிசான்டல், ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஹரிசான்டல் பண்ணி இதை வந்து இதில் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. சரியாக செட் ஆயிருக்கா? ஒரு டிவிஷன் நடிப்பேன். ஓகே, இப்போ வெளியில் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஆஃப் எடுத்துக்கிறேன். இந்த ஆஃப் எடுத்துட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ஃப்ளிப் இப்போது வெர்டிக்கல். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு குவார்ட்டர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு குவார்ட்டரை வச்சு நம்ம பாக்கி 4 குவார்ட்டர்ஸையும் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் ஃப்ளிப்பு யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு வந்து ட்ராயிங் ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சிருச்சு, செக்ஷனல் வியூ இப்போ வரையணும். செக்ஷன் வியூ வரைகிறதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் வரையணும். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸு நீங்கள் ஒரு லைட் கலர்ஸாக எடுத்துக்கோங்க, தின்னாக எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிறதுல தின் லைன்ஸ் எடுத்துக்கோங்க. இதிலிருந்து எல்லா லைன்ஸையும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைன்ஸை யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கேருந்து எல்லா லைன்ஸையும் ஷிஃப்ட் போட்டு ஒரு லைன்ஸ் நம்ம இழுத்து வச்சுக்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் லைட்டாக இருக்கணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஏன்னா அந்த டிராயிங் வரையில் நமக்கு அவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம வந்து பெயிண்டில் வரைஞ்சோமா இல்லை ஆட்டோ கேரில் டைமென்ஷன் வச்சு வரைஞ்சமான்னு, அதுக்காக தான் நான் இதை போடுறேன். இதில் வந்து நம்ம டாப் மட்டும் போட்டால் போதும், பாட்டம் தேவையில்லை. ஓகே ஓகே, இப்போ நம்ம எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனும் போட்டாச்சு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம திருப்பி பிளாக் எடுத்துங்க. இப்போ ஃப்ரண்ட் வியூ செக்ஷன் வியூ வரைய போகிறேன். கரெக்டாக இந்த லைன்லேருந்து இப்படி ஒரு லைன் இழுத்துங்க. கீழே பற்றி கவலைப்பட வேண்டாம், அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது இதிலிருந்து இப்படி ஒரு லைன், இது எவ்வளோ திக்னஸ் அப்படி வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து எந்த செக்ஷன் வருது, இந்த செக்ஷன் வருது. ஓகேங்களா? ஓகே, இந்த செக்ஷன்லேருந்து இங்கே வருது. ஓகேங்களா? ஓகே, இப்படி இழுத்து வச்சுறோம். ஓகே, இப்போது இதில் வந்து இந்த கீழே இருக்கிற லைனை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த லைனு ஒரு எல்லாமே ஷிஃப்ட் யூஸ் பண்ணி பண்ணணும், அப்போ தான் ஸ்ட்ரைட் லைன்ஸ் கிடைக்கும். புரியுதுங்களா?
இப்போ இந்த லைன் நம்ம போடல, கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போட்டுக்கலாம். இந்த லைன்ல இருந்தும் ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இப்போ என்னன்னா இந்த லைன்ல நம்ம மறுபடியும் ஒரு பிளாக் லைன், ஓகே, இங்கே இருந்து ஒரு பிளாக் லைன். ஓகே, இது எவ்வளவு தூரம் வருது? இவ்வளவு தூரம் வருது. திருப்பி இங்கே இருந்து ஒரு வெர்டிகல் லைன், திருப்பி இங்கே இருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு லைன், திருப்பி இங்கேருந்து இந்த பாயிண்டில், இந்த பாயிண்ட்லேருந்து, சாரி, மேலேருந்து இழுத்துக்கலாம். நம்ம அப்புறமாட்டி ஹரிசான்டலாக மூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்துருச்சு, வரலைன்னா ஹரிசான்டலாக மூவ் பண்ணிக்கங்க, தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பாயிண்ட்டை இதுவரை சேர்த்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம டிராயிங் பூரா நம்ம வரைஞ்சிட்டோம். இன்னும் மேலே ஒன்றேன்னு பாக்கி இருக்குது, அது ரொம்ப சிம்பிளாக வரைஞ்சிடலாம். இங்கேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் தேவையில்லை. நம்ம என்ன பண்ணிங்க, ஃபில்லில் போயிட்டு சாலிட் கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு பிளாக் அவுட்லைனு, சாலிட் கலர் ஒயிட்டு. ஸோ முதல்ல வந்து இன்னர் லைனை நம்ம போட்டுறோம், புரியுதுங்களா? இதை கரெக்டாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் அவுட்டர் லைனு இது கொஞ்சம் டெப்த்தில் இப்படி போட்டுரும், பாதி வச்சு. ஓகே, ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் இந்த இந்த கர்வ் எல்லாம் இங்கே கொஞ்சம் பாக்கி இருக்குது, கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த கர்வ் போடலாம். இந்த இடத்துல ஒரு ஃபில்லட் கர்வ் இருக்குது. கர்வ் வந்து நீங்கள் சர்க்கிளை வச்சும் போட முடியும். இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை வச்சுட்டு, இல்லாட்டி என்ன பண்ணலான்னா, ரொம்ப சிம்பிள் மெத்தட், இதிலிருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் ஒரு 45 டிகிரி எடுத்துக்கங்க. இதில் டச் பண்ணாமல் டச் பண்ணி எடுக்கலாம். இதை டச் பண்ணி இந்த மாதிரி ஒரு 45 டிகிரி எடுத்துங்க. இப்போது சர்க்கிள் போயிட்டு பிளாக் எடுத்துங்க. இதில் எங்கே வேணால் நீங்கள் வச்சு ஒரு சர்க்கிள் வரையலாம், புரியுதுங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் கருவுனா இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுங்க. இது மாதிரி வரைஞ்சிட்டு திருப்பி என்ன பண்ணிடலாம், இதை இதெல்லாம் அழிக்க வேண்டாம். நமக்கு வேண்டியது இந்த போர்ஷன் வேண்டாம், இந்த போர்ஷன் வேண்டாம். இந்த பிளாக்கை மட்டும் அழிச்சிருங்க, இந்த பிளாக்கை இங்கே இங்கே அழிச்சிட்ரு. ஓகே, இப்போது வேற எங்கேயும் கர்வ் இல்லை. கர்வ் வேணும்னா இங்கேயும் கூட நம்ம பண்ணிக்கலாம். எங்கே பண்ணாலும் நீங்கள் அதே மெத்தடு தான். இதிலிருந்து நம்ம ஜூம் பண்ணிக்கோங்க. இதை இங்கேருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வரைஞ்சிங்க, சர்க்கிள் எடுத்துக்கோங்க, பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து உங்களுக்கு எங்கே கர்வ் வேணுமோ அந்த கர்வை இங்கே இப்படி கொண்டு வந்து சேர்த்து விட்ருங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இதை நம்ம எரேஸ் கையில் தான் பண்ணி ஆகணும். ஸோ இது கிட்டத்தட்ட ஷாம்பனிங் மாதிரியே வந்துருச்சு, பரவாயில்ல. சின்ன கர்வ் வரும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. எனிவே, ஷாம்பனிங் மாதிரி இருந்துட்டு போட்டோம். ஓகே, இப்போ நம்ம எல்லா லைன்ஸும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த போர்ஷனை வந்து நம்ம ஆஃப் எடுத்து ஆஸ் யூஷுவல் இதை பாதியை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த லைனை கூட சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. இந்த லைனையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து ஃப்ளிப் வெர்டிக்கல் இப்போ பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லைனையும் சேர்த்து விட்ருணும், புரியுதுங்களா? புரியுதுங்களா? பர்ஃபெக்டாக ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இந்த ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை நம்ம எடுக்கணும். அது மட்டும் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போடும்போது இங்கே பார்த்தீங்களா கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை எடுத்துகிட்டு நம்ம அப்புறமாட்டி பாதி எடுத்துக்கலாம், இல்லை நம்ம முன்னாடியே பாதி எடுத்தாலும் தப்போன்னு இல்லை. இங்கே பாதி எடுக்கும்போது கரெக்டாக எடுக்கணும், இதை நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது. கண்ட்ரோல் காப்பி, கண்ட்ரோல் வி, இதை ஃப்ளிப் ஹரிசான்டல், இதை வந்து நம்ம இங்கே போட்டுரும், ஓகேங்களா? ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை எரேஸ் பண்ணணும். அதுக்கு ரொம்ப சிம்பிள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கங்க, இந்த எரேஸ் மார்க்கில் இந்த மாதிரி வர இடங்களில் ஒரு கொஞ்சம் ஒரே ஒரு கட்டு இப்படி அழித்து வச்சுங்க. ஒரு காரணமாக தான் சொல்கிறேன், நீங்களே உங்களுக்கே புரிஞ்சுக்குவீங்க. இது வந்து அழிக்கலைன்னா உங்களுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறத சும்மா ஒரே கட் அப்படி அடிச்சு விட்ருங்க, அவ்வளோதான், புரியுங்களா? இங்கேயுமே
எடுத்து விட்டுருங்க. ஃபுல்லாக எடுக்க வேண்டாம், அவ்வளோதான். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் எடுத்து விட்டுருங்க. இது எதுக்காகனா, நம்ம ஃபில் பண்ண போகிறோம், ஒரு கலர் ஃபில் பண்ண போகிறோம். அந்த ஃபில் பண்ணுற கலர் எல்லா இடத்துலையும் வரணுங்கிறதுக்காக தான் அதை எடுக்கிறது. சாரி, இதை வந்து டிரான்ஸ்பரண்ட் போட்டுக்குங்க. சாரி, ஃபில் வந்து சாலிட் ஃபில் இருந்துச்சு, அது நோ ஃபில் போட்டுக்குங்க. இப்போது இதில் ஒரு கட்டம் வரைஞ்சிருந்தோம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து கூட நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் கலர் எடுத்தோமோ அதே கலர்லேயே இந்த கட்டத்தை போட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ பக்கெட்டில் அதே கலரை நம்ம எடுத்து எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணுறோம். பாருங்கள், அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா, நான் என்ன சொன்னேன், இங்கே ஒரு எரேசரில் நம்ம இதை அழித்து வச்சுருந்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக அது வந்து எல்லா இடமும் வந்திருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு தான் நான் வந்து அந்த மாதிரி எடுத்தேன். இப்போ நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா எல்லா இடமும் ஃபில் ஆகும். இல்லாட்டி என்ன பண்ணால், நீங்கள் ஒரு ஒரு பாக்ஸாக போய் ஃபில்லப் பண்ணிகிட்ருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் மட்டும்தான் அது செய்யணும், எல்லா லைன்லேயும் செய்யக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, ஓகே. இன்னும் ஜூம் பண்ணி நீங்கள் அந்த உள்ளே இருக்கிற லைனில் கூட செஞ்சுக்கலாம். கிளியராக வேணும்னா அதை கூட நம்ம எரேஸ் பண்ணி விட்டுடலாம். இது எரேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் சர்க்கிள் அடிச்சிங்கன்னா கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பெர்ஃபெக்டாக செய்கிறீங்களோ படம் பார்க்கையில் ரொம்ப தத்ரூபமாக வரும், மிஸ்டேக்ஸ் வராது. ஓகே, இப்போ நம்ம எல்லா இடமும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், சேம் கலரால் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ சேம் கலரால் ஒயிட்டில் போட்டு எடுக்கணும். ஒயிட்டில் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. செகண்ட் கலர் வேணும்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள் சேம் பக்கெட் டூலில் வச்சு, அப்போ ரைட் கிளிக் வந்துடும். அதனால் இங்கே கலர்ஸ் வந்து நம்ம லெஃப்ட் கிளிக்னா ஃபஸ்ட் கலர், ரைட் கிளிக்னா ரைட் செகண்ட் கலர். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா, இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் பூரா போயிடுச்சு. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணுறேன் எல்லா இடத்துலையும், லெஃப்ட் கிளிக் பண்ணலை. ஓகேங்களா? இப்போ இன்னும் கிட்டக்கு போயிட்டு இதில் ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும். தெரியுதுங்களா? அவ்வளோதான், நம்ம படம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செக்ஷன் லைன் வரையணும். செக்ஷன் லைன் எப்படி வரையணும்னா, நமக்கு வந்து இந்த போர்ஷன், இந்த போர்ஷன் செக்ஷன் லைன் வரணும் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே அளவு போர்ஷன் நமக்கு வேணும். ஸோ நமக்கு இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், இதை பாதி பாதியாக வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த படத்தை இப்போது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி பெருசு பண்ணி இந்த படத்தை கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம். நகர்த்த வேண்டாம், அப்படியே கூட இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறேன், செக்ஷன் லைன்ஸு இங்கே நமக்கு வரையணும். அப்போ இந்த செக்ஷன் லைன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா, ஒரு டார்க் லைனில் இந்த லைனில் வரைகிறோம். ஸோ நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள், 45 டிகிரிஸில் நான் வரைய போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த லைனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். சாரி, ஓகே. இப்போ இந்த லைனை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஹரிசான்டலில் தள்ளி வைக்க போகிறேன். புரியுதுங்களா? இப்போ எவ்வளோ செக்ஷன் லைன் பண்ணுது, ரொம்ப தள்ளி இருக்குது. இங்கே வச்சுக்கோமா, இங்கே தள்ளி வச்சுக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணுங்கள், வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டையும் சேர்த்து கிளிக் பண்ணி திருப்பியும் இப்படி தள்ளும்போது அந்த முதல் லைன் அதில் போய் சேர்ற மாதிரி ரெண்டாவது லைனில் சேரணும். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். புரியுதுங்களா? முதல்ல ரெண்டு லைன் இருந்தது இப்போ 3 லைன்ஸ் ஆயிருக்கு. அதாவது ஃபஸ்ட் லைனை செகண்ட் லைனோட மெர்ஜ் பண்ணிடணும். இப்போ அதே மாதிரி இப்போ 3 லைனில் கடைசி லைனோட மெர்ஜ் பண்ணணும்.
புரியுதுங்களா? ஓகே, இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வாங்க, சீக்கிரமாக உங்களுக்கு அந்த செக்ஷன் லைன்ஸ் கிடச்சிரும். எங்கேயும் கனம் கொடுக்காதீங்க, நீட்டாக வராத இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இதில் வந்து இந்த பிக்சர் பூரா கவர் ஆகிற அளவுக்கு நமக்கு அதை எடுத்து வச்சுக்கணும். இப்போ நமக்கு அவ்வளோ தூரம் தேவையில்லை, ஓகேங்களா? இந்த அளவு இருந்தால் போதும். நீங்கள் வேணால் ஒரு சான்ஸ் இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இங்கே வச்சு பாருங்கள். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வரலை, நம்ம கொஞ்சம் கீழே இடிக்குது, அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா இதை இன்னும் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த படத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், ரொம்ப சிம்பிள். இந்த படம் நம்ம இதுக்குள்ளே வரணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கலரை எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அங்கே ஃபில்லப் பண்ணிங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்க, எங்கே செக்ஷன் வியூ வேணுமோ அங்கே மட்டும்தான் ஃபில்லப் பண்ணணும், எல்லா இடம் பண்ணக்கூடாது. இப்போது இந்த கலரையும் ப்ளூ ஆக்கிடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை செக்ஷன் வியூ எடுத்தேன், இதை முன்னாடி நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இது பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒரு லைன் இங்கே நீங்கள் பிளாக்கில் போட்டு வச்சுக்கோங்க, சென்டர் லைன். ஏன்னா மறுபடியும் அதே சென்டர் லைனில் நீங்கள் கொண்டு வந்ததை வைக்கணும், அதுதான் முக்கியம். இது ஆக்சிஸ் லைன், ஓகே. இதிலிருந்து ஒரு சென்டர் லைன் இப்படி நம்ம வச்சுக்கிறோம், ஓகே. இதில் எரேசர் வச்சு இதை ஒயிட் ஆக்கிட்டு இதை வந்து நம்ம எரேசர் வச்சு இப்படி செக்ஷன்ஸ் லைன்ஸ், செக்ஷன் லைன் தெரியும்ல எப்படி பண்ணணுன்ட்டு, இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும், ஓகேங்களா சார்? இப்போது நான் என்ன செய்ய போகிறேன், இது ரெண்டையும் ப்ளூ, இதையும் ப்ளூ ஆக்கிறேன், இதையும் ப்ளூ ஆக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இதை ப்ளூ போட்டிங்க, இதை மறுபடியும் நான் பண்ணுறேன். செக்ஷன் எங்கே வேணுமோ அங்கே மட்டும் வைங்க, பாக்கி இடத்துல வச்சிடாதீங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இதில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிங்கன்னு. அந்த லைனை வந்து என்ன திருப்பி வைக்கும்போது நமக்கு ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்குது, அதனால் ஏதோ ஒரு லைன், அதே லைன் தான் வேணுங்கிறதுல, சென்டர் லைன் வேணுங்கிறதுல ஏதோ ஒரு லைன் இப்படி பண்ணிக்கிங்க. சரி, இப்போ நம்ம இதையும் ப்ளூவாக மாற்றிடலாம், இது ப்ளூவாக மாற்றணும், அதான் முக்கியம். ஸோ ஓகே, இப்போது நம்ம செக்ஷன் இதை வெளியில் எடுக்கிறோம். ட்ரான்ஸ்பரண்ட் செலக்ட் ஆயிருக்கான்னு பாருங்கள், செலக்ட் ஆயிருக்கு. இப்போது இதை அப்படியே கொண்டு வந்து கீழே வைக்கிறோம், புரியுதுங்களா? எங்கே உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி, லைன்ஸ் எங்கே உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியோ அங்கே வச்சுருங்க, திருப்பி எடுத்துருங்க. இப்போது இதை ஒயிட் ஆக்கிடுங்க, இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போது இந்த பிக்சரை நீங்கள் மறுபடியும் பழைய பொசிஷனுக்கே கொண்டு போய் விட்டுறணும், இந்த லைனோட சேர்த்து விட்டுரும், அவ்வளோதான். இதுதான் இதோட மெத்தட். இப்போ நம்ம இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம், ஓகே. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் டைமென்ஷன் லைன், ஆக்சிஸ் லைன் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இந்த லைன் இருக்குது, இந்த லைனை வந்து நம்ம எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து புதுசாக ஒரு லைன் போட்டுக்குவோம். என்ன சென்டரில் வந்திருக்கான்னு தெரியல, அதனால் நான் அந்த லைன் எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிளாக்லேயே இல்லை ஒரு கலர் மாற்றி கொடுத்துட்றேன், டார்க் கலர். இங்கிருந்து இங்கேருந்து நமக்கு சென்டர் வேணும் இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு சென்டர் லைன் மார்க் பண்ணிட்டேன். பாருங்கள் ப்ளூவில் வந்துருச்சு, ஓகே. இதை வந்து இங்கே நமக்கு இவ்வளோ தூரம் வேணும், ஓகே. அதே மாதிரி இங்கே இப்படி வேணும், அதே மாதிரி இங்கே வேணும் இல்லையா, ஓகே. அது மாதிரி இங்கே ஒன்று வேணும், ஓகே. இப்போது எரேசர் வேணும், எரேசர் இது ஒயிட் எடுத்துங்க. இப்போ எடுத்துட்டு இதை வந்து இப்படி ஆக்சிஸ் லைன் பண்ணுறோம்ல, டைமென்ஷன் ஒரு ஷார்ட் லைன் ஒரு லாங் லைன் அதுதான் பண்ணுறோம். இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி விட்டுருங்க, இங்கே ஒரு ஷார்ட் லைன்,
இங்க ஒரு ஷார்ட் லைன், இங்க ஒரு ஷார்ட் லைன். ஓகேங்களா? இப்போ நமக்கு பெர்ஃபெக்ட்டா டிராயிங் வந்துருச்சு. இப்போ நீங்க வந்து டைமென்ஷன்ஸ் எது குறிக்கிறதுனாலும் நீங்க இதே மாதிரி லைன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா குறிச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த லைன்ல இருந்து ஷிஃப்ட் இப்படி எடுத்துங்க. இப்போ இங்கிருந்து அது தொடாமல் எடுத்துங்க. அப்போ தான் நம்ம வந்து இது வேணானா அழிக்க முடியும். இப்போது இங்கேருந்து இப்படி எடுத்துங்க. ஓகே, இப்போது இங்கிருந்து டைமென்ஷன் லைன் இப்படி போட்டுக்கலாம். இதில் வந்து ஏரோ மார்க் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் போடுறதுனா ஏரோ மார்க் போடலாம், அப்படி இல்லைன்னா 45 டிகிரியில் ஒரு லைன், அவ்வளோதான். இங்கேருந்து 45 டிகிரியில் ஒரு லைன், 45 டிகிரியில் ஒரு லைன். புரியுதுங்களா? அதே மாதிரி டிகிரி வேணுன்னாலும் நீங்கள் டிகிரி பண்ணிக்கலாம். ஏரோ மார்க் வேணும்னா ஏரோ மார்க்கில் நம்ம இங்கேருந்து ஒரு லீடர் லைன் போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் இங்கேருந்து ஒரு லைன். ஓகே, இப்போது இதில் வந்து ஏரோ மார்க் வேணும்னா நீங்கள் இதை ஜூம் பண்ணி வச்சுட்டு ஏரோ மார்க் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏரோ மார்க் வேணும் அப்படின்னா, இல்லை டைரெக்டாக விட்டுட்டாலும் விட்டுடலாம். இப்போ நீங்கள் வந்து இது ஏரோ மார்க் போடணும், இப்படி விட்டுருங்க. இப்படி ஒரு ரெண்டு ஏரோ மார்க் போட்டுவிட்ருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டைமென்ஷன் குறிக்க போகிறேன். ஸோ டைமென்ஷன் குறிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லெட்டர்ஸ் டைப் பண்ணிக்குவோம். டைமென்ஷனை டைமென்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20, 50, சாரி ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ டைமென்ஷன் பிளாக்கில் எடுத்துக்குவோம். இது வந்து ஒரு, ஓகே இது 50 கரெக்டாக இருக்குது, 50, 20, அப்புறம் 50 டயா. டயாக்கு சிம்பிள் இது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை காப்பி பண்ணி பண்ணும்போது நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இது எவ்வளோ தூரத்தில் உங்களுக்கு பிரேக் பண்ணி இந்த டைமென்ஷன் வேணுமோ இதை இந்த மாதிரி கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்து அப்படி பிரேக் பண்ணி விட்ருங்க. புரியுதுங்களா? இது டிரான்ஸ்பரண்ட்டை போட்டிருந்தீங்கன்னா வராது. இப்போ நான் டிரான்ஸ்பரண்ட்டை போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் பண்ணுறேன் இந்த 20 mm. இப்போ என்ன பண்ணுது பாருங்கள், அந்த லைன் மேலேயே வருது. ஸோ இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டை எடுத்து விட்டிங்கன்னா போதும், அந்த லைனை பிரேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் இதுக்கு மேலே இதை இப்படி வச்சிடலாம். இதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து லைனை டிரான்ஸ்பரண்ட் போட்டுட்டு மேலே வைக்கிறதுனா மேலே வச்சுருங்க. புரியுதுங்களா? இது ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் பார்டர் லைன் வேணும்னா நீங்கள் பார்டர் லைன் போட்டுக்கலாம். இதை சென்டர் பண்ணணும்னா மொத்தமாக இதை வந்து இப்படி மூவ் பண்ணி இப்படி கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ பார்டர் லைன் வேணும்னா நீங்கள் பார்டர் லைன் போட்டுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் திக் லைனாக வேணும்னா திக் லைன் போட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு இவ்வளோ கீழே இறக்கி வச்சிங்கன்னா உங்கள் நேம் பிளேட் கூட அதில் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நேம் பிளேட் வேணும்னா இங்கேருந்து நீங்கள் இது மாதிரி நேம் பிளேட் போட்டுடலாம். ஓகே, இப்போது இந்த நேம் பிளேட்டில் கூட நீங்கள் சின்ன சின்ன நேம் பிளேட்ஸை நீங்கள் லைன்லேயே கூட பண்ணிக்கலாம். பாக்ஸாக வேணுங்கிறதுல ஷிஃப்ட் அமைக்கி பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், திக் லைன் கம்மி பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், சாரி இங்கே, இங்கே ஒரு லைன். இல்லைங்களா? இப்போ கிட்டத்தட்ட நம்ம அதே மாதிரி கொண்டு வந்துட்டோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த டயக்ராமை வந்து பார்க்கையில ஆட்டோ கேடில் போட்ட மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நீங்கள் இன்னும் டைமென்ஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக மார்க் பண்ணி இது மாதிரி ஒரு அவுட்புட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆட்டோ கேடில் போட்ட ட்ராயிங் மாதிரியே நீங்கள் பெயிண்ட் ப்ரெஷில் உங்களால் பண்ண முடியும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ட்ரிக்ஸு, நிறைய அமேசிங் ட்ரிக்ஸு நம்ம இதில் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த படங்களை வச்சு நான் பவர் பாயிண்டில் அனிமேஷன் கூட நான் பண்ணி காமிக்கிறேன். இதில் படம் போட்டு இந்த படத்தை பவர் பாயிண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு பவர் பாயிண்டில் ஒரு 2-stroke engine running animation
நான் செஞ்சு காமிக்கிறேன். அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ், பட் நம்ம ஃப்யூச்சரில் நீங்கள் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸில் அதுவும் வரும். நீங்கள் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.